கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் ஒன்றாக சங்கமிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அடிப்படை பள்ளி படிப்பு முதல் உயர்கல்வி பட்டப்படிப்பு வரை படித்தவர்கள் அரசு வேலைக்கு பதிவு செய்யும் இடம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம். தொழில் நகரான கோவையில் அமைந்திருக்கும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து அரசு மற்றும் தனியார் பணியில் சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கானோர். கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பணிபுரிந்து காலத்தின் ஓட்டத்தால் ஓய்வு பெற்றும் பட்டதாரி இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக பலர் திகழ்ந்து வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒன்றாக சங்கமிக்கும் நிகழ்வுதான் கோவையில் நடந்தது. இதில் கலந்து கொண்ட அடிப்படை ஊழியர்கள் முதல் அலுவலர்கள் வரை தாங்கள் ஓய்வு பெற்ற பின்பும் செய்யக்கூடிய சமூக பணிகள் குறித்து கலந்துரையாடினர். பணியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் துறை சார்ந்த தகவல்களை வாட்ஸ்அப் குழுக்களில் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வழிகாட்டி வருகின்றனர். எந்த துறையில் எப்படி விண்ணப்பிப்பது, எங்கெல்லாம் வேலைவாய்ப்புகள் இருக்கின்றது என்பது குறித்து தற்போது இவர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு வழிகாட்டிகளாக வேலைவாய்ப்பை பெற்றுத் தருகின்றனர். இந்த இனிய சங்கமம் 2023 நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து அலுவலர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மகேஸ்வரன் நினைவு பரிசுகளை வழங்கினார். ஓய்வு பெற்று விட்டோம், தன் கடமை முடிந்தது என்றில்லாமல் இன்றும் இளைஞர்களுக்கு வழிகாட்டும் இவர்களது பணி இன்றும் சிறக்க வாழ்த்துக்கள்.